அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நோட்டீஸஸை பற்றி தான். ஜிஎஸ்டி நோட்டீஸஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நோட்டீஸு, மூணு நோட்டீஸ் அப்படி வந்துட்டுருக்கு. 2017-18 2018-19 இதுதான் டியூ டேட். ஸோ நிறைய நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆர்டரை பாஸ் பண்ணி பேமெண்ட் வந்து ரெக்கவரி ப்ரொசீஜரில் இருக்குது. இந்த ரெக்கவரி ப்ரொசீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு நம்ம நிப்பாட்டினா என்ன பண்ணணும், அந்த பேங்க் ப்ரொசீடிங் அதாவது ரெக்கவரி ப்ரொசீடிங் ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அப்பீல் போவாங்க. இல்லை இது அப்பீல் போகிற கிரவுண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த நோட்டீஸஸ் வந்து 2017-18 ஆல்மோஸ்ட் ஆர்டரே பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டரில் இது ஒரு வகையான ஆர்டர். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 2A நீங்கள் அவைல் பண்ண ஐடிஎஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2A கம்மியாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஐடிசி எக்ஸஸாக கிளைம் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2A வந்து வெறும் 1 lakh தான் இருக்குது, ஆனால் நீங்கள் அவைல் பண்ணது 1,50,000, எக்ஸஸாக 50,000 அவைல் பண்ணியிருக்கீங்க, அதை பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ரொம்ப ரீசண்டாக ஒரு கேஸ்லா கூட வந்தது, சன் கிராஃப்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கல்கத்தா ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆர்டர் பாஸ் பண்ணாங்க ஃபேவர் டு த அசசி. அதை அசசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரெஸ் ரிலீஸை வந்து மேற்கோள் பண்ணி காட்டுறாரு. 4/5/2018 ப்ரெஸ் ரிலீஸில் அதுக்கும் ஜிஎஸ்டி சிபிஐசிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து வெண்டார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அவர் எனக்கு பக்காவாக டாக்ஸ் இன்வாய்ஸஸ் கொடுத்துட்டாரு, அவருக்கு நான் பேமெண்ட்டும் பண்ணிட்டேன், அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை, அவர் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எனக்கிட்ட வர்றீங்க. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ரெக்கவரியை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் கொடுத்த டாக்ஸ் இன்வாய்ஸஸ் என்கிட்ட இருக்குது, ஒரிஜினல் டாக்ஸ் இன்வாய்ஸ் என்கிட்ட இருக்குது, அவருக்கு பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டு வரீங்க, யார் எனக்கிட்ட சேல் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட உங்களோட ரெக்கவரி ப்ரொசீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் ரிலீஸை கோட் பண்ணி அசசி வந்து மேல்முறையிடுறாரு ஹைகோர்ட்டில். ஸோ ஹைகோர்ட் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்க்கும்போது அவர் சொன்னதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக வெண்டாரில் வந்து பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா டைரெக்டாக பையர்கிட்ட வராதிங்க, முதல்ல யார் சேல் பண்ணாங்களோ அவரை என்கொயரி பண்ணுங்கள். அவர் சப்போஸ் கடையை மூடிட்டு போயிட்டாரு, இல்லை அவர் அப்சாண்டாயிட்டார், இங்கே இல்லவே இல்லை, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு, அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் பையர்கிட்ட வாங்க, அது வரைக்கும் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஸ் ரிலீஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே அசசி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சேல் பண்ணவர் இன்னும் ஆஃபீஸ் வச்சுட்டு தான் இருக்காரு, அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட போய் கிளைம் பண்ணாமல் என்கிட்டயே வரீங்க வராதிங்கன்னு சொன்னதுனால அந்த கல்கத்தா ஹைகோர்ட்டை என்ன பண்ணாங்கன்னா, அவர் சொன்ன அந்த ப்ரெஸ் ரிலீஸை மேற்கோள் பண்ணி காட்டினதை அக்செப்ட் பண்ணி இவர்கிட்ட ப்ரொசீடிங் பண்ணாதீங்க, ரெக்கவரி ப்ரொசீடிங் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவருக்கு பாஸ் பண்ண ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் நோட்டீஸ் வந்திருந்ததுன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி 2A கம்மியாகவும் 3B நீங்கள் ஜாஸ்தியாகவும் அவைல் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் யாருக்கிட்ட வாங்கினீங்களோ அவங்களோட பிஸ்னஸ் இன்னும் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்காக பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களும் அப்பீல் ஃபைல் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மீன்ஸ் இந்த டாக்ஸ் ரெக்கவரியில் ப்ரொசீடிங்லேருந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா தப்பிக்க முடியும். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.